Hey guys, welcome back to our channel. In this video, we will see the 10th part. If you want to subscribe to the channel, subscribe to the subscribe and click the bell icon. Now, let's go to the story. In the opening scene, Anwar hero meet Rohil. He is meeting my college friend. ஆனால் கேரக்டர்லெஸ்ஸாக இருந்தால் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கோப்பிடுறாங்க. நீங்கள் சொன்னது சரிதான், அவனை லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னான். அவன் சொன்ன எல்லாத்துக்குமே நான் நோ சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேரக்டர்லெஸ் பொண்ணு கிடையாது, என்னால் நீங்கள் தலை குனிய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேலையால் நான் என்னோடய தலையை நிமிந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த வீட்டில் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களே என் அப்பான்னு சொல்லி நான் யார் முன்னாடியாவது போய் தலை நிமிந்து நிற்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அப்பா மேலே கோப்பிட்டுட்டு போகிறான். ரோஹில் அவன் மேலே இந்த மாதிரி தாட்ஸில் இருந்திருக்காங்கிறத அவளுக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் அதை சொல்லி டீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு அப்பத்துலேருந்தே அந்த பிரச்சனை இருந்திருக்கும் போலயே. இந்த மேட்டர் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது? முத்தாசன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு கால் பண்ண போகிறான். அப்புறம் தான் அவனே எனக்கு கால் பண்ணல, நான் ஏன் அவனுக்கு கால் பண்ணும் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஃபேனா அவளுக்காக டின்னர் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. ஹையா ஹீரோயினாக போட்டு தள்ளுறதுக்காக நிறைய வேலைலாம் பேக்ரவுண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காள். அதனால் இப்போ ஃபேனா அந்த மேட்டர் ஹீரோயின்ட்ட சொல்கிறதுக்காக நீங்கள் ஹய மேடம்கிட்ட எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறா. ஆமாம், நான் அவளை இன்றைக்கி பார்க்கவே இல்லை, என்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கலான்னு கேட்க, அவங்க அவங்களோட ரூமில் இல்லை, ஆக்சுவலி அவங்க வீட்லேயே இல்லை, அவங்க முத்தாசிம் கூட இப்படி வில்லேஜுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின்க்கு செம்ம கடுப்பாகுது. எப்படி அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற கோவத்தில், நான் உடனே இப்போ வில்லேஜுக்கு போகணும், டிரைவர் காரை ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு கத்துறா. மேடமுக்கு மட்டும் நைட் டைம் போகிறது தெரிஞ்சால் ரொம்பவே கோவப்படுவாங்க, நீங்கள் மார்னிங் போய்க்கலாம் அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ண பார்க்க முடியாது. இப்போ நீ டிரைவர் அரேஞ்ச் பண்ணலாம், நானே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி இப்போ டிரைவர் கூட வில்லேஜுக்கும் போகிறான். அங்கே ஹையா கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் முத்தாசுமே எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நிறையவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. மீராபோட காஸ்ட்யூமை அவன் முன்னாடி வியர் பண்ணிட்டு வந்து நிற்கிறது. அப்புறம் இப்போ புதுசாக கண்ணுக்குள்ளே ஏதோ விழுந்துருச்சு, நான் கொஞ்சம் பார்த்து விட ரொம்பவே கண்ணு கறிக்குது அப்படின்னு பக்கத்தில் வந்து நிற்க, அவனும் கண்ணில் என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறா. ரெண்டு பேரையும் அந்த போஸில் பார்த்த பிறகு அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கோவம் அங்கேருந்து கிளம்ப ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் உனத்தை லவ் பண்ணுறேன், நீ தப்பாக புரிஞ்சிக்காத அப்படின்லாம் சொல்கிறேன். நீ என்ன லவ் பண்ணல, நானும் எனக்கு உண்மையில உரிமை இருக்குன்னு நினச்சி வந்துட்டேன், அது தப்பு, நீ லவ் பண்ணுற பர்சன் கூட இருக்க அப்படின்லாம் ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இருக்கா. இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஹீரோயின் கிளம்பி போன மேட்டர் தெரிஞ்சிருச்சு. முத்தாசி மாமா இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, ஒரு நாள் முடிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இன்னும் 9 மாதம் இவள் நான் கண்ணும் கருத்துமா எப்படி பாதுகாக்க போகிறேன், இப்படி சொல்லாமல் போயிருக்கா. இதுக்காக தான் நான் ஹையா அவங்க கூட போனதை சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்தேன், சரி உடனே அவனுக்கு கால் பண்ண அவன் அங்கே வந்துட்டாளான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைட்லேருந்து ஹீரோயின் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. மீராவை விட மீரா பயத்தில் குழந்திருக்கிறத நினச்சிட்டு இருக்காங்களா, அதனால தான் இந்த கேரிங் எல்லாமே. இந்த டைம் கரீம் செத்துட்டாங்கிற நியூஸ் வந்ததுனால நெயில ரொம்பவே அப்செட்டாக இருக்கா. டாக்டர் கூப்பிட்டு வந்து செக் பண்ணுறாங்க, அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, அவளை ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கூட இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஹீரோயினோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்காக ஹீரோ ஹையாவை கூப்பிட்டு வரான். நீயே அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல, அவளும் நைட் பவர் கட் ஆச்சு, அப்போ என் கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, அதை ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் நான் முர்த்தாசிமோட ரூமுக்கு போனேன் அப்படின்னு அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் முர்த்தாசிமியோட கோவத்துக்கு பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். எனிவேஸ் அந்த சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு, இப்போ நெய்லா வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். இன்னும் கரீமை யார் கொண்டாங்கன்னு தெரியல, மாலிக்கும் அதே வில்லேஜில் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் அந்த வில்லேஜுக்கு போனால் அவளோட உயிருக்கு ஆபத்து வரும், அதனால அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே முர்த்தசிம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா எல்லாருமே ஸ்வீட் கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட வளர்ப்பு அம்மா அப்பாவும் சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் முர்த்தசிம் என்ன குட் நியூஸ் அப்படின்னு அவளை கேட்குறான். உன்ட்டு இதை சொல்லலை, ஆக்சுவலி நீ அப்பாவாக போகிற அப்படின்னு எல்லாருமே சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஹையாக்கும் ஹீரோக்கும் மட்டும் ஷாக்கிங்காக இருக்குது, என்னது நான் அப்பாவாக போகிறேனா அப்படின்னு அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறாங்க இவங்க, மீரா நீ சொல்லு அப்படின்னு கேட்க அவளும் பயந்து பயந்தே ஆமாம் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அது பச்சை போயிங்கிறது அவனுக்கும் தெரியுது. ரூமுக்கு வந்ததும் வா வந்து பெட்டில் உட்காருவோம், காலைல வலிக்குள்ள நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன்னை டேக் கேர் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு அவளை உட்கார வச்சுட்டு அவங்களோட கான்ட்ராக்ட் பேப்பரை தூக்கிட்டு வரான். இதில் என்ன போட்டிருக்கு, வெட்டிங் அன்றைக்கி நீ தான் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண சொன்னேன், நான் உன்னை டச் பண்ணக்கூடாது, நான் இது வரைக்கும் டச் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ கன்சீவான அப்படின்னு கேட்டு அவனும் கோவப்பட, சாரி நான் உண்மையை சொல்கிறேன், ஆக்சுவலி எனக்கு நம்ம வெளியே போய் சாப்பிட்டோம்ல, அந்த ஃபுட் எனக்கு ஒத்துக்கல, அதனால வாமிட் ஆயிடுச்சு, அதை பார்த்து உங்கள் அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினச்சாங்களா, அவங்க பாட்டுக்கு சந்தோஷப்படுறாங்க, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானும் இது சொல்லலை, இருந்தாலும் போயில்லையா நீ சொல்ல வேண்டாமா அப்படின்னு அவன் கிட்ட திட்டிகிட்டு இருக்கான். இந்த டைம் அவங்க அம்மா உள்ளே வராங்க. என்ன ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. மாசமாக அவளுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்க கிடையாது, இன்னும் இது மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் ஆக போகிறீங்க,
ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவளை பால் சாப்பிட சொல்லிட்டு போகிறாங்க. மீரா இவ்வளோ பெரிய மேட்டரை போய் சொல்லிட்டாலே ஏன்னா அவனும் கோவத்தில் இருக்கான். ஆமாம், நீ பால் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, அப்படின்னா குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அவனும் கடுப்பில் சொல்லிட்டு போகிறான். முர்தாசி மாமா குழந்தை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ மீராக்கிட்டே ரொம்பவே நல்ல விதமாக பேசுகிறாங்க. அவளுக்கு முர்தாசி சின்ன வயசு ஆல்பம் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. அப்புறம் அவன் சின்ன வயசில் யூஸ் பண்ண கிளாத்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் காமிச்சு, இதெல்லாம் நான் அவனுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு போடணுங்கிறதுக்காக பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு பாய் கேளுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, எனக்கு பேர குழந்தை கிடைச்சாலே போதும் அப்படின்னு அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, இவங்ககிட்ட நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்கும். அடுத்து இங்கே ரொஹேல் மேட்ருக்கு வந்தால் ரொஹேல் சிட்டிக்கு போன பிறகும் ஹீரோயினை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ மறுபடியும் அவன்கிட்டருந்து கால் வருது. அந்த டைம் பார்த்து ஹயாவும் ஒரு டக்குன்னு செல்ல எடுத்து மறைக்கிறேன், என்ன பார்த்ததும் எனக்கு செல்ல மறைக்கிறேன், அப்போ அதில் எதுவும் மேட்டர் இருக்குது அப்படி தானே நான் ஆரம்பிக்க, அதில் என்ன இருந்தால் உனக்கு என்ன, நீ யார் ரூம் விட்டு கிளம்பு அப்படின்னு அவளை அனுப்பிட்டு இப்போ ரொஹேல் கிட்டே பேசினா, ரொஹேல் நான் சிட்டிக்கு வந்துட்டேன் பட் நீ என்னை வந்து மீட் பண்ணவா, அப்போ தான் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறத உனக்கு காமிக்க முடியும், நீ என்னை பார்க்க வரணும்னு சொல்லி அவன் ஒரு பக்கத்தில் கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், நான் தான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தேன், நான் உன்னை அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணதே கிடையாது அப்படின்னு மீரப் எவ்வளோ தான் சொன்னாலும் அவனுக்கு அவன் லவ் மட்டும்தான் தெரியுது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் பார்த்தா தான் என்னோட லவ் புரிஞ்சுப்பேன், அதனால ப்ளீஸ் ஒன் டைம் வந்து மீட் பண்ண வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஹையா ஃபெனாவை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கான். ஹையா ஃபெனா கிட்ட நான் உங்ககிட்ட சொன்ன மேட்டர் என்னாச்சு, நான் அந்த பெங்காலி லேடியை மீட் பண்ணிட்டு வர சொன்னேன்ல, நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செய்ய மாட்டேங்கிற, மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவ்வளோ பிடிச்சி கத்திட்டு இருக்க. இப்போ அங்கே மரியம் வந்தது, நீயே அவ்வளோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, எல்லாரும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போது சந்தோஷமா இருக்காங்க, நீ எப்படி கோபமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு ஏன் மூலமாக தான் வாரிசு வரும், இந்த குழந்தை கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு வராது அப்படிங்கிற மாதிரி வில்லி மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ எல்லாருமே டின்னர் டேபிள் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக. ஹீரோ ஹீரோயின் வந்தாச்சு, வந்தால் சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, எல்லாரும் அந்த பேர குழந்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டின்னு அவங்க சார்பில் எல்லாருமே அந்த குழந்தைக்கு நான் இந்த லண்டை எழுதி வைப்பேன், அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு, பிறக்காத குழந்தைக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால ஹீரோவும் இதுக்கு மேலே எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு உண்மையை சொல்கிறதுக்காக, நான் உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு மேட்டர் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஹீரோயின் டக்குன்னு அவன் மேலே தண்ணியை கொத்து விட்டுறான். ஆக்சுவலாக அவன் என்ன சொல்ல வந்தானா, நானும் அவனும் சிட்டிக்கு போயிட்டு வரலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போகிறதா சொல்கிறான். அது கேட்டு அன்வருக்கு பயமாக இருக்குது, பட் வாகஸ்க்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலி மேரேஜுக்கு அப்புறம் பொண்ணு தன்னோட வீட்டுக்கு வரா அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணுமா எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வர போகிறாங்க அப்படின்னு அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க. முர்தாசின் ரூமுக்கு வந்ததும், நீ இதெல்லாம் வேணும்னு தானே பண்ண, நான் உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு கோபப்படுறான். ஆமாம், நான் வேறு என்ன பண்ணுறது, எல்லாரும் முன்னாடி நீ இப்படி சொன்னனா நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்கும், அதான் நான் அப்படி பண்ணேன், இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி எண்ட் ஆயிரும், ஸோ நீ இதில் இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ, இது உனக்கு அவமானமாக இருக்கா, அப்போ நம்ம மேரேஜ் கான்ட்ராக்டை எடுத்து போய் காமிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பின்னாடியே வந்து ஹையாவும் கேட்டுடுறான், என்ன மேரேஜ் கான்ட்ராக்டா அப்படின்னு. இப்போ அந்த கான்டாக்ட் பேப்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ ஹீரோயின் இல்லாத டைம் அவங்க ரூமில் போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபைனலி அவளோட கையில் பேப்பரும் கிடச்சிருது. ஃபேனா ஹையா ஏதோ ஒரு திருட்டுத்தனை வேலை பார்க்குறா அப்படின்னு ஹீரோயின்ட்ட போய் போட்டு கொடுக்குறா. பட் அது டூ லேட், அதுக்குள்ளே ஹையா கண்டுபிடிச்சி அதை போய் முர்தாசி மாமா கையிலையும் கொடுத்துட்றான். அந்த கான்டாக்டை ரீட் பண்ண பிறகு எல்லாருமே ஹீரோயினும் ரொம்பவே பேடாக பார்க்குறாங்க. இதுக்காக தான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு முர்தாசியுமே இடையில கூப்பிட்டு போய் பேசினியா, நீ உன் பொண்ணை எப்படி வளர்த்துருக்க வாகஸ் அப்படின்னு வாகஸ் பிடிச்சி திட்டுறாங்க. அவனும் எனக்கும் இந்த கேவலமாக தான் இருக்குது, எங்கெல்லாம் கேட்காம நீ எப்படி உன்னோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்த அப்படின்னு எல்லாருமே அவளை குற்றவாளி மாதிரி க்வெஸ்டின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹையாவும் இந்த கான்ட்ராக்டில் ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மட்டும் எழுதியிருக்கீங்களே, அப்போ இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்க, அங்கே வர ஹீரோ அதை கேட்குறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீங்கள் எல்லோரும் ஏன் அவளை பிளேம் பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், அவளுக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை, அவளை நீங்கள் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுக்கேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இது எங்களோட முடிவு, இது எங்களோட லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எங்கள் ப்ராப்ளத்தை நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம், அதை பற்றி நீங்கள் யாரும் க்வெஸ்டின் பண்ணக்கூடாது, இதுக்கு எங்களை ஃபோர்ஸ் பண்ணதே நீங்கள் தான், இப்போ எங்களுக்குள்ளே எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, ஏன் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை அவங்க முன்னாடி கிழிச்சு போட்டு போகிறான். ஹீரோயினுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா அவளுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஹையாவுக்கு மட்டும் ஹீரோ அவளுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருந்து கோவமாக இருக்குது. இருந்த கோவத்தில் ஃபெனாவை புட்டு அடிச்சிட்டு இருக்கான், நான் உன்னை அந்த பெங்கால் லேடிக்கிட்ட நான் கூட்டு போக சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன், நீ அதெல்லாம் ஹீரோயினுக்காக தான் டிலே பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ உனக்கு அவள் டியர் ஆகிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்பவும் மரியம் தான் வந்து ஃபெனாவை காப்பாற்றுறேன். ரூமுக்கு வந்து பார்க்கும்போது முர்தாசியும் புதுசாக கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, நான் எல்லாரும் முன்னாடியும் உனக்காக தான் அதை கிழிச்சு போட்டேன், பட் இதை கிழிக்க வேண்டிய ஆளே நீ தான், அதுக்காக தான் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், எப்போ நீ இதை வில்லிங்காக கிழிச்சு போடுறியோ அன்றைக்கி தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும், நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, என்னடா இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கானே அப்படின்னு அவளும் டச்சிங்காக ஃபீல் பண்ணுறான். மறுபடியும் ரொஹேல் தந்து கால் வருது,
கால் பண்ணி என்னை மீட் பண்ணுறேன்னு சொன்னல, எப்போ வர போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். சாரி, என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், இப்படி அடிக்கடி கால் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹயாவும் பெங்காலி லேடி மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. எல்லா சான்ஸும் அவர்கிட்ட வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ ஃபைனலி ஃபெனாவை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பி ரெடியாக நிற்கும் போது முர்த்தாசிமோட அம்மா வந்து நின்று, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்க அவளும் மார்க்கெட் போகிறேன்னு வழக்கம் போல் போய் சொல்கிறா. முர்த்தாசிம் அம்மாவும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபெனாக்கு இங்கே ஒர்க் இருக்குது. ஹீரோயின் காலுக்கு போய் ஆயில் மசாஜ் பண்ணி அப்படின்னு அவளுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. ஹையாவும் அதை நானே பண்ணுறேனே அப்படின்னு இப்போ இதை நல்ல பண்ணும் மாதிரி அவளுக்கு போய் காலெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருப்பா. ஹையா என்ன பண்ணாலும் ஒரு பிளானோட தான் பண்ணுவான். இப்போ ஹீரோனோட காலில் ஆயில் மசாஜ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது தான் அவளோட ஆட்டம் ஆரம்பம். ஹீரோனோட செல்லத்துக்கு ஹீரோனு என்னோட மொபைலில் கொடு மொபைலில் கொடுன்னு கேட்குறான். அப்போ நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் தூக்கிட்டு ஓடுறான். இப்போ ஹீரோனும் பின்னாடியே ஓடுறான். அப்போ ஹையாவோட இன்னொரு கையில் எண்ணெய் பாட்டிலும் இருக்கும். ஸோ அதில் உள்ள எண்ணெயெல்லாம் கொட்டிகிட்டே போவான். ஸோ பின்னாடியே ஹீரோனும் ஓடி வந்துட்டு இருப்பாள். அப்போ மாடிப்படி அவள் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், எதுவும் ஆயிருமோ, குழந்தைக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு பயத்தில் எல்லாரையும் பவள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த கேப்பில் ஹையா வேலைக்காரங்களுக்கு காசு கொடுத்து அந்த பிளேஸை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண சொல்கிறான். இங்கே என்ன சிந்திருந்து வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வான் பண்ணி காசெல்லாம் கொடுத்து அவளை செட்டில் பண்ணுறான். இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுக்காக தான் அவள் இதெல்லாம் பண்ணியிருப்பாள். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா இல்லை வேறு யாரும் பிடிச்சி தள்ளி விட்டாங்களா, இந்த போலீஸ் கேஸ் ஆகும், போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. முர்த்தாசிம் அம்மாக்கும் அப்போ தான் டவுட் வருது, ஹீரோயினாக விழுலன்னா யார் அவளை தள்ளி விட்டுருப்பா அப்படின்னு தோணும்போது, ஹீரோயின் விழும்போது பக்கத்தில் ஹயா தானே இருந்தா அப்படின்னு இப்போ ஹயா கிட்ட க்வெஸ்டின் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு அவசர அவசரமாக போகிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்த பிறகு நம்மக்கிட்ட தான் க்வெஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு அவளும் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. நாங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தோமா, அப்பாவை மொபைல் தூக்கி நான் டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்பாவை தெரியாமல் வலைக்கு வந்துட்டா, ஆ இதுதான் கரெக்டாக இருக்கும், இதே நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருப்பா. ஆமாம், கதை ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு பின்னாடி இருந்து இப்போ முர்த்தாசிம் அம்மா வராங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நாங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு தான் இருந்தோம், அப்போ அவள் தான் தவறுதெல்லாம் கீழே வந்துட்டா அப்படின்னு அவளும் சமாளிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ சர்வெண்ட் கிட்ட காசு கொடுத்து ஆயிலை க்ளீன் பண்ண சொல்லியிருப்பாள், அந்த சர்வெண்ட் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க போல். ஸோ இப்போ அவளை காமிச்சு, அப்போ இந்த மணி கொடுத்ததும் பொய்னு சொல்கிறியா, நீயே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபெனாக கூப்பிட்றாங்க. ஃபெனா ஹையா பண்ண பிளாக் மேஜிக் வேலை எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டா. நீ என் விட்டு மருமக மேலே பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்க, எங்கள் வீட்டு வாரசனைக்குள்ளே ட்ரை பண்ணியிருக்க அப்படின்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவள் கன்சீவாகவே இல்லை, அவள் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நீ இன்னும் எத்தனை போய் தான் சொல்ல போகிற, இனி நீ என் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, இங்கேருந்து உடனே கிளம்பு, உன்னோட வில்லேஜுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அவளும் போக போக அழுத்துக்கிட்டே, நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவேன், இந்த ஃபெனாவை நான் ஃபயர் பண்ணுறேன், இவ்வளோ ஃபஸ்ட்டு அவள் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு ஃபெனாவையும் வேலையை விட்டு தூக்குறேன். இங்கே முர்த்தாசிம் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போது அங்கே மரியம் மட்டும் இருக்கா, என்னாச்சு அம்மா வெங்கன்னு கேட்கும்போது அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து பார்க்கும்போது ஹயா தான் அவன் பக்கத்தில் இருந்தா அப்படின்னு சொல்ல, இப்போ அவனுக்குமே ஹயா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அப்போ போலீஸ் அவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்காக. அடுத்து ஹீரோயினை செக் பண்ணிட்டு வந்த பிறகு டாக்டர், இன்னும் 1 or 2 days டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், அவளுக்கு மேஜராக எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ குழந்தைக்கு வந்து பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு முர்த்தாசிம் அம்மா குழந்தைய பற்றி கேட்க, என்ன குழந்தையா, அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையே அப்படின்னு டாக்டர் சொல்ல, என்ன அவள் ப்ரெக்னென்ட் இல்லையா அப்படின்னு, அப்போ ஹயா சொன்னதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்போ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்ததும் அன்னரும் பொண்ணை பார்க்குறதுக்காக வராங்க. என்கிட்ட ஹயா தான் சொன்னால் ஹீரோயின் கிண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கீழே வந்தா அப்படின்னு அதை பற்றி கேட்டுட்ருக்காங்க. ஏன் உங்ககிட்ட ஹயா இதை மட்டும் தான் சொன்னாலா, இன்னொரு மேட்டரும் உங்ககிட்ட சொல்லையா, அதானே ரொம்பவே முக்கியம், உன் பொண்ணு கன்சீவாகவே இல்லை, நம்ம எல்லாரையும் ஃபூல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போவும் முர்த்தாசிம் வாலண்டியராக வந்து நின்றுட்டு ஹீரோயின் ஒன்று போய் சொல்ல, நீங்கள் தான் அவள் கன்சீவாக இருக்கான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால் அவளை அந்த பொய்யை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டா, அப்போ நீ என்ன லையர்னு சொல்கிறியா அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க. அப்படி இல்லைம்மா, நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, அதனால் உங்கள் ஹார்ட்டை பிரேக் பண்ண வேண்டாம்னு நாங்கள் ரெண்டு பேரும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நான் நீ சொன்ன எல்லாத்தையுமே நம்பினேன், ஏன்னா நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ உன் அம்மாக்கிட்டே நீ பொய் சொல்லல அப்படின்னு அம்மா கொச்சிக்கிட்டு போகிறாங்க. அன்வரும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த டைம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இப்படி நீங்கள் போய் சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் திட்டுறாங்க. ரெண்டு பேருக்குமே கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நான் வேணா அத்தைக்கிட்ட போய் சாரி கேட்கட்டுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, வேண்டாம் நான் தான் அவங்களோட பையன், என் மேலே தான் அவங்களுக்கு கோவம் அதிகமாக இருக்கும், ஸோ நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு முர்த்தாசியும் பேச போகிறான். அங்கே ரூமுக்குள்ளே கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்தும் மீறி போய் பேச போனால் அவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டே இருக்காங்க. அம்மா சாரிம்மா, அவள் போய் சொன்னாலும் அதை சப்போர்ட் பண்ணேன், அது தப்பு தான், ஸோ இந்த ஒரே ஒரு டைம் அனுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஏன்டா இப்படி, நீ ஏன்டா இப்படி இருக்க, அவன் உன் ஹஸ்பண்டாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அப்புறம் எதுக்கு நீ அவ கூட இருக்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க, அதான் உனக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அம்மா ஒரு கண்டிஷன் இல்லை, 100 கண்டிஷன் போட்டாலும் என்னால் அவளை பிரிய முடியாது, என்ன அறியாமலேயே நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்
அவள் கண்டிப்பாக என்னோடய ஃபீலிங்ஸ் ஒரு நாள் புரியும், அப்போயே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், நீங்கள் மட்டும் என் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, நீ எப்படி அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கியோ அதே மாதிரி எனக்கும் அவன் மேலே நிறைய அன்பு இருக்குது, ஸோ நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது, சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி அம்மாக்கிட்ட போய் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு அவனையும் லைட்டாக வான் பண்ணி விட்டுறாங்க. ஊருக்கு போயிட்டு ஹயா சும்மா இல்லாமல் மரியமுக்கு கால் பண்ணி இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா. இப்போ ஹீரோனோட ஃபேக் ப்ரெக்னன்சி மேட்டர் வெளியே வந்திருக்கோம்ல, எல்லாமே தெரிஞ்சுட்டு அவ ஜாலியாக இருக்கா. ஸோ இப்போவாத உங்கள் அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணு, நான் ரிட்டன் அங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி மரியம்கிட்ட ரெக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால மரியமாக அம்மா கிட்ட போயிட்டு, இப்போனா ஹீரோனோட காயம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே வருதுல, நீங்கள் ஹீரோயினை மன்னிச்ச மாதிரி ஹையாவையும் மன்னிச்சிருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹையாவே இங்கே கூப்பிட்டு வரும்போது என்ன சொன்னீங்க, நானும் அவ்வளோ சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு சிஸ்டர் கிடையாது அவள் என்னோட ஃபேமிலி மாதிரி, ஸோ அவள் என்ன பண்ணாலும் அவள் என்னோட சிஸ்டர், அதனால அவளை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கா. நீ என்ன சொன்னாலும் சரி, ஹீரோயினா அவள் மாடிப்பட்டிலேருந்து கீழே தள்ளி விட்டது தப்பு தான், அவளோட ஜெலசியால் தான் அவள் இதெல்லாம் பண்ணுறா, எப்போ அது போகுதோ அன்றைக்கி அவள் இங்கே வந்தால் போதும், இப்போ கூட காலைல அவள் கூட தானே பேசிகிட்டு இருந்த, அவகிட்ட தெளிவாக சொல்லிடு என்னோட பர்மிஷன் இல்லாமல் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காலிலேருந்து ஹையாவே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான், அம்மா சொன்னதை கேட்டல, எங்கள் அம்மா சொல்கிற வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு மரியமும் சொல்கிறான். சிட்டியில் வாகஸ் வீட்டுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ ஹீரோயின் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் கூப்பிட அவனும் ரெடியாக தான் இருக்கான். அவங்க அம்மா ஒன் ஆர் டூ டேஸில் ரிட்டன் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கூடவே வாகஸ் கிட்டேருந்து ஃபேக் ப்ரெக்னன்சி மேட்டரை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் மாடிப்படிலேருந்து கீழே விழுந்ததுனால குழந்தை ஆபாட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மேட்டரை வெளியே சொன்னால் நம்ம ஃபேமிலி மானம் கெடும்னு தான் நான் இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கேன், ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா ஹீரோயினை குத்துற மாதிரியே சொல்லி அனுப்புறாங்க. வெளியே வந்தால் அன்வரும் ஹீரோயின்ட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ எங்களை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டல அப்படின்னு சென்டிமெண்ட்டில் பேசுவேன், நான் எப்போ மன்னிச்சேன்னு சொன்னேன், நான் ஜஸ்ட் அங்கே போகிறேன்னு சொன்னேன், அதுக்குன்னு உங்களை மன்னிச்சுட்டு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறான். அப்போ நீ எதுக்கு அங்கே போகிற, அப்போது ரொஹேல்கிட்ட பேசுறதுக்கா, நீ ரொஹேல் பக்கத்தில் போனாலே அவனோட சாவு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் அவனை கொண்டு வருவீங்களான்னு கேட்க, நான் இல்லை முர்தாசிம் அதை பண்ணுவான், முர்தாசிம் உனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கூட அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பையனை கண்டிப்பாக உயிரோட விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணுறாங்க. வீடு போனதும் பேரண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணுறாங்க, இந்த வீட்டோட வெளிச்சம் இப்போ தான் வீட்டுக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் பேச அவள் அதெல்லாம் கண்டுக்காமல் நேராக அவளோட ரூமுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவளோட திங்ஸ் எதுவுமே இல்லை, டெய்லி மார்னிங் அவங்க அப்போ தானே அவளை வேக்கப் பண்ணுவாங்க, இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ இங்கே என்னோட ஒரு திங்ஸ் கூட இல்லை எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அந்த டைம் அவங்க அம்மாவும் வர, நீங்கள் பெருசாக நான் தான் இந்த வீட்டோட வெளிச்சம்லாம் சொல்கிறீங்க, ஆனால் என்னோடய திங்ஸ் ஒன்று கூட இங்கே இல்லையே, ஒரு ஃபோட்டோ இல்லை, என்னோடய திங்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஸ்டோர் ரூமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதான் உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு இருக்கிற பாசம், நான் போனதும் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஸ்டோர் ரூமில் அடிச்சிட்டிங்க அதானே அப்படின்னு கோவப்படுறேன். நான் சொல்கிறத பொறுமையாக கேளு, நான் மட்டும் அந்த பொருளெல்லாம் ரிமூவ் பண்ணலன்னா உங்கள் அப்பா இங்கேயே செத்துருப்பார், அதை டெய்லி பார்த்து பார்த்து உன்னை மிஸ் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் உங்கள் கண்ணில் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்டோர் ரூமில் மாற்றினேன், ஒன்று அங்கே அனுப்பிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது உனக்கு தெரியாது அப்படின்லாம் சென்டிமெண்ட்டில் பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினை இதை விட எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சிட்டு போகிறான். ஹரிமோட மர்டர் கேஸ் பற்றி முர்தாசிம் வாகஸ் அங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், அவங்க லாயர் தானே, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோயின்க்கு இப்போ தானே அபாட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு இன்னொரு குழந்தை சீக்கிரமே கடவுள் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்ல, உங்கள்கிட்ட அவங்க இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி நான் ஸ்லிப் ஆன பிறகு தான் நாங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி பார்த்தோம், அதில் ஆக்சுவலி நான் கன்சீவாக இல்லைங்கிறது தெளிவாகவே வந்துருச்சு, இது எங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் ஃபஸ்ட்டே கன்சீவாக இல்லை, ஓகே உங்கள் கெஸ்ட்டு டாக்டருக்காக உங்கள் கெஸ்ட் ரூமை ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு அவங்ககிட்ட அப்பவும் ரூடாகவே பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா அவளுக்கு என்னமே இந்த கோவம் மாறல. அடுத்த நாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சபா கால் பண்ணுறா, சபா உடனே மீட் பண்ணும், நீ உங்கள் மேரேஜுக்கு எங்களை இன்வைட் பண்ணல, மேரேஜ் ஆக போதுங்கிற ஒரு நியூஸை கூட எங்களுக்கு சொல்ல அப்படின்னு கோச்சிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் அவனை பார்க்க வரேன் அப்படின்னு கேப் புக் பண்ணிட்டு அவள் பாட்டு கிளம்பிடுறா, வீட்டில் யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணல. இங்கே கேப்பில் போயிட்டு இருக்கும்போதே ரொகல் இடையில வந்து வழிமறிச்சு, நீ என்னோட கார்ல ஏறு, நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ இதை பார்த்தே ஆகணும், ப்ளீஸ் என் கூட வான்னு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணி அவளை தன்னோட கார்ல ஏற்றி கூப்பிட்டு போயிடுறான். இங்கே வாகஸ்க்கு மீரா இங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவள் கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க, பட் இங்கே இவன் காலையும் அட்டன் பண்ண விட மாட்டேங்கிறான், மொபைல் வாங்கி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான், ஸோ அவளால் பேசவும் முடியல. முர்தாசிம் இங்கே வந்தால் என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு கவலையாக இருக்குது. இங்கே ரொகேல் மீராவை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான், அங்கே போய் அவளோட ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அந்த ஃபோட்டோ கேலரி எல்லாத்தையும் அவன்கிட்ட காமிச்சிட்டு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு இப்போ மாதிரி புரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மொமெண்ட்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் பாரு எத்தனை வருஷமாக இதெல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன் தெரியுமா, நான் அப்பத்துலேருந்தே ஒவ்வொரு நாளும் நீ தான் என்னோட ஒய்ஃப், நீ தான் என்னோட ஃப்யூச்சர்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவனை லவ் பண்ணுறான்லாம் நினைக்காத, அவனுக்கு அவனோட ஈகோவும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் தான் முக்கியம், அதுக்காக தான் ஒன்றும் அவன் விடாமல் வச்சுருக்கான், நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டா மற்றவங்க அவனை பார்த்து சிரிப்பாங்களே அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான், அதை வச்சு நீ அவன் நம்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு முர்தாசிம் கீழே வந்து மீரா பற்றி கேட்குறான், அப்பா
அப்பங்கோலு சார் வந்து தான் சபா மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, மேபி அவங்கள மீட் பண்ண போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஹீரோனோட மொபைல் தான் சுவிச் ஆஃப்ல இருக்குல்ல, ஸோ சபாவை போய் மீட் பண்ண போகிறான். சபா தான் ஆக்சுவலி ரொகேல் கிட்ட ஹீரோயின் இங்கே ஊருக்கு வந்திருக்கிற மேட்டரை சொல்லியிருப்பா போல. ஸோ இப்போ அவனுக்கு கால் பண்ணி ஹீரோயின் உங்கள் வீட்லேயே இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் அவள் இங்கே தான் இருக்கா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவள் ஏன் தான் ஸ்டே பண்ண போகிறான், அதுக்கு பிறகு நீ வந்து வேணால் மீட் பண்ணிக்கும், அவங்க வீட்டிலேருந்து யார் இருந்தாலும் சரி அவளோட ஹஸ்பண்டே வந்து கேட்டாலும் சரி இங்கே இருக்கிறாங்கிற மேட்டரை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துலேருந்து அந்த முத்தாசின் தான் கேட்டுட்ருப்பான், இந்த டைம் ஹீரோயினும் நீ ஏன் இப்படிலாம் பேசுனேன், நான் ஏன் உன் கூட ஸ்டே பண்ண போகிறேன், நான் ஆல்ரெடி சொன்னது தான் என் ஹஸ்பண்டை விட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்குல்ல, நான் சொல்கிற வழியை கேளு, நீ அவனை இம்பார்ட்டன்ட் சொல்லிடு, அப்போ கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் ஈஸியாக கிடச்சிரும், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், நீ எதுக்கும் உரி பண்ணாத, மீரா தான் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கிற பொண்ணு, அவன் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பொண்ணு, இப்படி அவளை அடைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து காலிங் பில் அடிக்க யாருன்னு அப்படின்னு பார்த்தா முட்டா சேர்ந்து வந்திருக்கான். வந்தது நீ இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்க, என் ஒய்ஃபை கூப்பிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்ல, அவள் உன்னோட ஒய்ஃப்லாம் கிடையாது, அவள் என்னோட ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட், என்னோட லவ் அப்படின்னு சொல்லி முத்தாசின் கிட்ட அவன் நல்லா வாங்கி கட்டிக்கிறான். மீரப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போக ட்ரை பண்ணும்போது அவன் மீரப்போட கையை பிடிச்சிக்கிறான், நீ இப்போ கையை விட்டியே இல்லை நான் ஷூட் பண்ணவா அப்படின்னு கண்ணை தூக்கி காமிக்க, ஹீரோயினும் என்னோட கையை விண்டா விண்டா செத்து போயிடாத அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டு முத்தாசிமும் காம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ பேரண்ட்ஸ் போனதுமே நீ சபா வீட்டுக்கு தான் போனியா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க, அவங்களுக்குமே ஹீரோயின் மேலே சந்தேகமாக இருக்குது. ஹீரோயின் வாயை திறக்க மாட்டேங்கிறான். முத்தாசிம் வந்துட்டு ஆமாம் அவள் சபா வீட்டில் தான் இருந்தா, நான் அங்கேருந்து தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாடிக்கு போகிறான். ஹீரோயினும் திரும்ப திரும்ப போய் பேச ட்ரை பண்ணுறான், நான் சொல்கிறது கேளு, நான் அவனை மீட் பண்ணுறதுக்காக போல, ஆக்சுவலி அவன் தான் கேபை ஸ்டாப் பண்ணி இடையில என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணான் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே நீ சொல்கிறது எல்லாத்தையும் நம்புறேன், பட் என் கண்ணு முன்னாடி நீ அவனோட வீட்டில் இருந்த, அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, என்னதான் சொன்னாலும் என்னால் சீனை மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி முத்தாசிம் சொல்கிறான். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் மறைச்சாலும் பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியுது, ரொகேலா மீட் பண்ண போயிருக்கா அதனால தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்பாவுக்கிட்ட போய் பேச போகிறாங்க, உண்மையை சொல்லி நீ ரொகேலையாக மீட் பண்ண போனேன் அப்படின்லாம் கேட்க, நான் எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவள் கேட்குறான். நான் உன்னோட அப்பா இல்லை, நீங்கள் என்னோடய அப்பா கிடையாது, என்னோட அப்பா அன்வர் தான், என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டவனுக்கு மட்டும்தான் நல்லா ஆன்சர் பண்ண முடியும், அவன் என்கிட்ட கொஸ்டின் கேட்கட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரூடாக பேசுகிறான். அவன் எந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான், எந்த பிளேஸ்லேருந்து வந்திருக்கானு உனக்கு தெரியும்ல, அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், அவன் உயிரை விட அதுதான் பெருசாக நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் கூட பார்த்துருந்தோம், அவன் எதுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்கான்னு நினைக்கிறேன், நீ அவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். முர்தாசிம்க்கு இருக்கிற கோத்துல ரொகேல் இப்பமே சுட்டு கொள்ளணும் அப்படிங்கிற வெறியில இருக்கான். சடனா அப்ப பார்த்து கன் ஃபயர் ஆகிற சத்தம் கேக்குது, என்னாச்சுன்னு எல்லாருமே பயந்து போய் கீழே வந்து பாக்குறாங்க. இதோட இந்த பார்ட் எண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டினியூ பண்ணலாம். See you all in next video. Thanks for watching.